பெரிதான கிருபையினால் இந்த பரிசுத்த ஆராதனையிலே அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். எல்லா மகிமையும் கனமும் கர்த்தருக்கே செலுத்துகிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். என்ன சொல்லுங்க, உலக திருச்சபைகள் எங்க போனால் எங்க இன்றைக்கு பெண்டிகாஸ்டர் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஆதி சபையில சபையில ஊற்றப்பட்ட இந்த மகிமையை நினைக்கிற நாள். இந்த நாள் உலகமெங்கும் சபைகள் இது கொண்டாடப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இன்னைக்கு நாமளும் வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. அதாவது எழுப்புதல் என்றால் தேவ ஆவியின் நிறைவு நமக்குள் வர வேண்டும். ஒரு காலத்தில் பாரம்பரிய சபையில் இருந்தோம், மௌனமாக போவோம், மௌனமாக வருவோம். எனக்கு என்னத்துக்கு வம்போ என்று சொல்லி அமைதியா இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மை சபையில் அதுக்காக சேர்க்கிறார். அவருக்காக எழும்பி நாம் பிரகாசிக்க வேண்டும். அவருக்காக நாம் பேச வேண்டும். அவருக்காக நாம் வாழ வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை எழுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக எழுப்பியிருக்கிறார். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே இந்த நாளிலே சபை வழிநடத்துகிற பாஸ்டர் கிறிஸ்து அவர்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற செய்திக்காக ஒரு வேதத்தை ஆதாரமாக நாம் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 4:14 நாம் எல்லாரோட சேர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 4:14 தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? எவ்வளவு பாக்கியமான தெரியுமா? இதை இன்னைக்கு நாம் உணர இருக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் வேண்டிய நான் பேசு. நான் உன்னுடைய ஆவியினால் புதுப்பிக்கப்பட்ட மகனாக மலர மகளாக இங்கிருந்து எங்களை அனுப்பணும். இது உம்மாலே ஆகும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை கூட ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை போடணும். சுயம் என்னில் சம்பலாய் மாற சொத்தாமே அனல் மூட்டோ பெற்று மாமிசம் சாக தேவாரல் செய்கவே. எல்லாருமா சுயமென்னில் சம்பலாய் மாற Yeah.
வெளிச்சமே அறைக்குள் மறைந்திருந்த உடைய பிள்ளை அப்போஸ்தலர்களே, நேருமுடைய அக்கினி ஆவியினால் ஒவ்வொருவரையும் அவர்கள் எல்லாரும் வேறு மனிதர்களாய் மாற்றப்பட்டு புதிதாக்கப்பட்டு இந்த பூமியில் அவர்கள் உலகம் எங்கும் எல்லா இடங்களிலும் இருந்த பிடியே இன்றைக்கு சபை வளர்ந்திருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு பெந்தெகோஸ்தே அந்த பெந்தெகோஸ்தே அனுபவம் நிறைந்த அந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளில் கர்த்தருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் என்றாடு. சபையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் இறங்கி வருவீராக. வேதத்தில் நாங்கள் வாசித்தது போல தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். இந்த உணர்வு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் நிலைநாட்டுவீரா. தடைகளை கொண்டு வந்திருக்கிற தீயோனின் திக்கடைகள் எல்லா தடைகளையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை சபையை மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே அந்த ஆவியானவரை குறித்து நான் வாசிக்கும் போது ஒன்று பேதுரு முதல் அதிகாரம் 11 வசனத்திலே தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவியானவர். இரண்டாவது எபிரேயர் 3 அதிகாரம் 7 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வாசிக்கும் பொழுது கர்த்தரே ஆவியானவர் அப்படிதான் எழுதப்பட்டது. கர்த்தரே ஆவியானவர் என்றால் இன்னைக்கு நான் அநேக இந்த தேவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து கேள்விப்படும் போது ஏதோ ஒரு ஆவி என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பிதாவாகிய தேவன் அவர் கர்த்தர், சுதனாகிய இயேசு கிறிஸ்து அவரும் தேவன், பரிசுத்த ஆவியானவர் அவரும் பேசுகிற வழி நடத்துகிற தேவன். ஆகவே மூன்று அடையாளங்களில் செயல்படுகிறவர் ஒரே தேவனாய் இருக்கிறார். நான் எனக்கு புரியுது என்று சொல்றேங்க, விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்றேன். இன்றைக்கு உங்களுக்குள் தங்கி இருக்கிறார் என்று நான் ஆசை. மனசு தொட்டு பாருங்க, எனக்குள் ஆவியானவர் இருக்கிறார் சொல்லி பாருங்க. நிறைய பேர் சந்தேகத்தோடு சத்தமா சொல்லுங்க, இதுதான் இந்த நம்பிக்கை வருட முதலாவது நமக்கு இதுதான். இந்த சபை பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல இல்லைன்னா நீ வெறும் மரம் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த மரத்தை பார்த்தீங்களா, இது ஒரு மரம் வளர்ந்து எத்தனை வருஷம்னாலும் இங்கதான் இருக்கும். இதுக்கு உணர்வு இருக்காது, இதுக்கு செயல்பாடு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, மரம். அது போலதான் நாம எல்லாம். ஆனால் ஆவியானவர் உனக்குள் எனக்குள் நமக்குள் இருக்கும். உணர்வுள்ள கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்களா, சீடர்கள் வந்து ஆதியில வந்து அவங்களுக்கு கிறிஸ்துவர்கள் பேர் அனுபவம் பெற்ற பிற்பாடுதான் அவங்க நடத்தைகள், அவருடைய பேச்சுக்கள், அவங்களுடைய எல்லா விதமான அப்ரோச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இயேசு போலவே இருந்தது. ஆகவேதான் அன்றைக்கு அந்தியோகியாவில் கிறிஸ்துவர்கள் இவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்? அவர்கள் தேவ ஆவியினால நிரம்பி இருந்தாங்க. கைகளை தட்டங்க எல்லாரும். இன்றைக்கு இந்த அனுபவம் உங்களுக்குள்ள நமக்குள்ள வரணும். இந்த சத்தியங்களுக்குள்ள நாம் கடந்து போக வேண்டும். ஆகவே
புதிய ஏற்பாட்டிலே இந்த மகிமையின் ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் வந்து ஆவியானவர் எத்தனை குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கிறாரு, நிறைய பொக்கிஷங்களை வாங்கிக்கிட்டேன். இது ஒரு ட்ரெஷர், முடிந்தா எழுதி வைத்துக் கொடுங்க. கர்த்தர் உங்களுடைய தியான நேரத்தில் உதவி செய்வார். முதலாவது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல், அந்த மகிமை எப்படி இருக்கிறது. முதலாவது மார்க்கு சுவிசேஷம் முதல் அதிகாரம் 10வது வசனம், மார்க்கு 1:10. நல்ல கவனமா கேட்கணும், சத்தியங்கள் இதோ பத்தம் கேட்கணும், வழிடுங்க, நல்ல கவனிக்கணும். முதலாவது மார்க்கு 1:10, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். இறங்கினார் கர்த்தர். அப்போ ஏன் புறாவின் ரூபத்தில் கண்டார் என்றால், பலவித வியாக்கியானங்கள் சொல்லலாம். புறா பழைய ஏற்பாட்டிலே பலியிடும் ஒரு பறவையாக இருந்தது, ஒரு பலியிடுகிற ஒரு பறவையாக அன்றைக்கு இருந்தது. ரெண்டாவது இன்னொன்று சொல்லலாம், புறா வந்து என்னைக்குமே ஒரு கபடம் இல்லாத ஒரு பறவை. ஆகவேதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில எல்லா ஜனங்களுக்கும் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் அதற்கு தான் கொடுக்கப்பட்டார், புறாவின் வடிவிலே கொடுக்கப்பட்டார். ஏன் புறா கபடம் இல்லாத, வெளிப்படுத்தல் 14:5 பாருங்க, வெளிப்படுத்தல் 14:5, இவர்களுடைய வாயிலே கபடம் இல்லை. யார் அவர்கள்? தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற திரள் கூட்டத்தை யோவானுக்கு தரிசனமாக அன்றைக்கு காண்பிக்கப்பட்டு அவர்களை குறித்து எழுதுகிறார்கள். நின்று கொண்டிருக்கிறவர்களுடைய வாயில் என்ன இல்லையா? கபடம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை கபடங்கள் இல்லையா? பேச்சில உண்மை இருக்கிறது இல்ல, செயல்பாடுல உண்மை இருக்கிறது இல்ல, உள்ள ஒன்று வெளியே ஒண்ணு, மற்றவங்களை பார்க்கும்போது ஒண்ணு, மற்றவங்களை பத்தி பேசும்போது ஒண்ணு, இதெல்லாம் கபட்டு காரியங்கள் சொன்னார். ஆனால் தூய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளே வரும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன இருக்காது? கபடு இருக்காது. அவர்கள் தான் தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அவங்களுக்கு தான் அதிகாரங்கள் கொடுக்கிறார். ஆனால் மற்றவர்கள் கிடையாது. நீ இன்னைக்கு சபையில ஒன்று நல்லவனா நல்லவனா காண்பித்துக் கொள்ளலாம், ஆனால் நீ யார் என்பது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீ எந்த மனநிலையில் இருக்கிற வாழ்க்கை என்ன என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். கபடம் இல்லாத ஒரு வாழ்வு இதில் நடத்தப்படுவதற்கு தான் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறார். யோவான் 1:47 பாருங்க, யோவான் 1:47, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்திலே வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து நம்மளை பார்த்து இயேசு இந்த மகன் கபடற்ற மகனை யார் சொல்லணும்? இயேசு கிறிஸ்து சொல்லணும். சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து சொல்லணும். அதற்கு தான் ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். ஆவியானவர் நம்ம இதுக்கு தான் நடத்துகிறார். கபடற்ற ஒரு வாழ். சில பேரை பார்க்கலாம் சபையில எல்லாத்துலயும் நம்பர் 1 இருப்பாங்க, ஜெபிக்கிறதுல பார்க்கணும், பாடும் பொழுது பார்க்கணும், வழி நடத்துகிறது எல்லாத்துலயும் நல்லா இருப்பாங்க. ஆனா வெளியே 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்பொழுது அவர் பேச்சும் அவர் அடிக்கிற கிண்டல் மற்றவங்க சொல்லுகிற குறையெல்லாம் பார்க்கும் பொழுது இவராங்கிறது. ஆனா சர்ச்சில் எவ்வளவு நல்லா இருக்கிறாரு. அப்ப அங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் இங்க இருக்கிற காரியத்துக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்கிறார். இது அல்ல கபடம், இதெல்லாம் கபட்டு காரியங்களை வெளிப்படுத்தும். ஆனா கபடம் இல்லாமல் இருக்கிற நாமம் இதற்காகத்தான் ஆவியானவர் கொடுக்கிறார்.
மத்தேயு 10:16 கப்பலுக்கு ஆண்டவர் வந்து மத்தேயு 10:16 இரண்டாவது பகுதியில பாருங்க, ஆண்டவர் வந்து நல்ல ஒரு உதாரணங்களை கொடுக்கிறார். ஆகையால் சர்ப்பங்களை போல் விடாமல்லவர்களும் புறாக்களை போல் கபடற்றவர்களுமாய் இருங்கள். என்ன சொல்ற? புறாக்களை போல் கபடற்றவர்களாயிருங்கள். பாருங்க, எல்லா பறவைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த புறா ஒரு வித்தியாசமா இருக்கும். எப்போ அதுகிட்ட கபடம் இருக்காது, எதையுமே சிந்திச்சோ சூழ்ச்சியோ செய்வே செய்யாது, எப்பவுமே அமைதியா. அந்த புறா கிடத்துல இருக்கிற குணம் சுபாவம், அந்த சுபாவம் தான் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எனக்குள்ள வரணும், எனக்குள்ள நமக்குள்ள வரணும் என்று சொல்றாரு. இந்த கபடம் இல்லாத, என்ன இயேசு அப்படித்தான் வாழ்ந்து காண்பித்தார். இந்த உலகத்தில் இயேசுவை பின்பற்றி பெந்தெகோஸ்தே அனுபவம் பெற்றுக்கொண்ட பின் சீடர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அதற்கு முன்பாக வாழலையா? இல்லை, அவங்க வாழ்க்கை இயேசு கூட தான் இருந்தாங்க, ஆனா வித்தியாசமா இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதத்தில் இருந்தாங்க என்று பயப்பு சொல்றது. லூக்கா 9:10 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வாக்குவாதம் செய்யறவங்களா இருந்தாங்க, நீ பெரியவனா இல்ல நான் பெரியவன், என்னோட உனக்கு என்ன தெரியும், உனக்கு எல்லாம் தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேசுறவங்களா சீடர்கள் இருந்திருக்கிறாங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு அன்பா தவறுகிட்ட அப்படிப்பட்ட இருந்தவங்களதான் பெந்தெகோஸ்தே நாளினால ஆவியானவர் அவர்களை நிறைவு செய்த பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த சுபாவங்கள், கெட்டு போன சுபாவங்கள் எல்லாம் வெளியே ஓடி போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அது நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமே, நமக்குள்ள அது நடக்கணும். ஒரு ஆபரேஷன் நடக்கணும் இன்னைக்கு. அதுக்குதான் ஆண்டவர் ஆலயத்துக்கு கொண்டு வர. நீ ஆலயத்துக்கு வந்து ஆபரேஷன் இல்லாம போனேன்னா வெறுமையா இருக்கணும். அதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ல வரல, அது வேற இது வேற. ஆனா சர்ச்சுக்கு வந்தா நம்மை ஆவியானவர் ஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆவி ஆத்மா சரீரம் இதெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தேவையில்லாத குப்பைகள் எல்லாத்துக்கு வெளியே போடுறதுதான் ஆவியானவர் வேலை. ஆமா, இதுக்குதான் நாம வரணும். இதை செய்யாம வெளியே போயிடக்கூடாது. அப்போ இந்த ஆவியானவர் நம்மை கபடற்றவர்களாய் நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டார். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். சாமுவேல் அன்றைக்கு இந்த சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது 1 Samuel 10:6 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 1 Samuel 10:6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்கி வருவார், கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மீது வரும் பொழுது வேறு மனுஷனாய் மாற்றப்படுகிறார்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது நீ வேறு மனுஷியாய் மாற்றப்படுவாய், வேறு மனிதனாய் மாற்றப்படுவீர்கள். நேற்று இருந்த பேச்சு இன்னைக்கு இருக்காது. நேற்று வரைக்கும் ஒரு கிண்டலும் கேலியும் கோத்து மத்தவங்களை ஒரு மாதிரி பேசுறது, வீட்டில் எரிஞ்சு விடுறது, கோபப்படுறது, இப்படிதான் இருந்தது நேற்று வரைக்கும். இன்றைக்கு தேவ ஆவி அக்கினால் நாம் நிரப்பப்படப்படும். எல்லாம் புதுசா மாறிப்போம். அவர்களுக்குள் இறங்கினதுனாலே அவங்க வேறு மனுஷனாய் மனுஷியாய் மாற்றப்பட்டு விட்டார்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில நடக்கணும். சும்மா ஏதாவது போனா இருக்கக்கூடாது, சத்தியம் விதைக்கப்படுது. அதுக்குதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் வேறு மனுஷனை பாருங்க. வீட்டுக்கு போனா உங்களுக்கு வித்தியாசமா பாருங்க. சர்ச்சுக்கு போய் வந்துக்கிறானா? சர்ச்சுக்கு போய் வந்துக்கிறானா? ஐயோ, ஜாக்கிரதையா இருக்கணும்.
இவன் வாய்ஸ் அறிக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தான். ஆனா இனிமே அப்படியா சொல்ல நீங்க போய் அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை, நீங்க அவங்களை ஆர்டர் பண்றது, அவங்கள வந்து முந்தி போயிட்டு அவங்கள வந்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றது, அவங்களுக்கு பணிவா நீங்க பணிவிட செய்யறது, இவைகள் எல்லாம் குடும்பத்துல மத்தவங்க பார்க்கும் பொழுது இவங்க போற சபையில என்னவோ நடக்குது, இவங்க போய் ஆராதிக்கிற ஆராதனையில என்னவோ ஒரு மாறுதல் வருது. அதனாலதான் இன்னைக்கு அந்த வித்தியாசமா இருக்கிறாங்க. இது ஒரே நாள் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளும் தொடரணும். இந்த கபடற்ற ஒரு வாழ்வை நீ வாழ்நாளெல்லாம் தொடரணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரே நாள் ரட்சிப்பு கொடுத்துட்டு போயிருவர் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பெனி என்ற ஒரு அருமையான போதகர் அமெரிக்க தேசத்துல பெரிய உழைக்கார், அவருடைய அனுபவத்துல சொல்வாரு, நான் தினந்தோறும் பள்ளி படிக்கிறதுல இருந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து அவர் 16 வயசுல பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் சந்திக்கப்பட்டவர். அவர் சொல்லுவாரு, என் அனுபவம் காலையில எழுந்த உடனே என் பெட்ல எழுச்சி உட்கார்ந்த உடனே நான் சொல்ற முதல் வார்த்தை, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே காலை வந்த நடத்த வேண்டும்.
ஆவியானவர் ஏவலர் பார்க்க உபவாசம் முடிஞ்சு இப்போ அடுத்து என்ன செய்யணும்? ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அங்க கொண்டு போய் என்ன பிரியாணியை போட்டாங்க, அங்க சோதிக்கப்பட்டார்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ சோதனைகளுக்குள்ளாக நடத்துவது கூட ஆவியானவர். என்ன நம்ம எல்லாம் புடமிடப்பட வேண்டும், நாம் பலப்பட வேண்டும், நாம் அவருடைய வசனத்திலே உறுதிப்பட வேண்டும். வார்த்தையிலே எப்போது நம்முடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். இப்படி பல திட்டங்களுக்காக நாம் இன்றைக்கு சோதிக்கப்படுகிறோம். ஆகவே நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் ஆவியானவரால். இரண்டாவது குறிப்பு ஜாக்கிரதையாக கவனிக்க, எப்பொழுதுமே ஆவியானவரால் நீங்க நடத்தப்படும். ஏதோ ஒரு குடும்பத்துக்கு போறீங்க, அந்த வீட்டுல ஒரு பையனை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு, உடனே வீட்டுக்கு வந்து ஏங்க அந்த வீட்டுல போய் பார்த்து அந்த பையன் உனக்கு நல்லா இருக்கு நல்ல, ஏன் நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை பார்க்க கூடாது? அந்த வீட்டுக்கு போனவன் அந்த பொண்ணு பார்த்தவன் நல்லா இருந்துச்சு, ஏன் நம்ம பொண்ணு அந்த பையனுக்கு கொடுக்கூடாது? இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு கண்ணில் பார்த்துறத யோசிக்கிறத வச்சு முடிவு எடுத்துட கூடாது. இன்னைக்கு அநேக வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் குட்டிச்சோரம் போய் கொண்டிருக்கிறது வாழ்க்கையெல்லாம். இன்னைக்கு திருமணமாகி ஒரு மாதம், திருமணமாகி ஆறு மாதம், எல்லாம் டைவர்ஸ். ஏன் இஷ்டத்துல செஞ்சுட்டேங்க, நாங்க பண்ணது புத்தி கேட்டு போய் நாங்க செஞ்சுட்டோம். எப்போ எல்லாம் முடிஞ்சு கண்ணீர்ல நடக்கிற மாதிரி அப்பதான் சொல்றாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆவியானவர் நடத்துதல் மிக மிக அவசியம். சர்ச்சுக்கு வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியம் என்னது? ஆவியானவர் நம்ம நடத்தணும். ஏன் பவுல் அப்போஸ்தலர் குறித்து எழுதுறாரு ரோமர் 8:14, ரோமர் 8:14 வசனம் என்ன எழுதுறாரு பாருங்க, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, வசனம் பார்த்தீங்களா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நடத்தப்படணும், ஆவியானவரால் நடத்தப்படணும். உங்களுக்கு நல்ல யோசனை வரலாம், திட்டங்கள் வரலாம், உடனே முடிவு எடுத்துறாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட யோசனை வந்திருக்குது, இது நல்ல யோசனையா கெட்ட யோசனைன்னு தெரியல ஆண்டவரே, எங்களுக்கு நல்லதாக தான் தெரியுது, ஆனால் உங்க ஒருத்தருக்கு தான் தெரியும் இந்த பாதை சரியான பாதையா. ஜெபம் 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 ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு யாரு இடம் கொடுக்கறதே இல்லை. உடனே அவருக்கு போன் அடிச்சு இது எனக்கு நல்லதா தோணுது பேசலாம் அசம்பந்தம், உடனே இன்னொருத்தருக்கு தெரிஞ்சவங்களுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு பேசி இப்படித்தான் இன்னைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள், இப்படித்தான் இன்னைக்கு வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஊழியர்களோடு இன்னைக்கு தொடர்பு கொள்றது இல்லை? ஒரு ஊழியரோடு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை இருந்தால் நீங்க முதலாவது சபை மூப்பர்களிடத்துல சொல்லணும், சபை நடத்துகிறவர்களிடத்துல சொல்லணும், அப்பொழுது அவர்கள் அதற்காக ஜெபிப்பார்கள். அவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க மைண்ட்லயே வச்சுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இத்தனா தேதி நாங்க கல்யாணம் வச்சுக்கிறோங்க, இத்தனா தேதி நாங்க கிரக பிரசம் வச்சுக்கிறோம், கடைசி முடிவு பண்ணி ஊழியர்களை வந்து அழைக்கிறாங்க. அப்புறம் இது நியாயமானது? நீங்க அழைக்கிற மட்டும் தான் பண்ணிடுறாங்க. எல்லா குடும்பத்திலே நீங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் எங்க வர்றாங்க, ஊழியக்காரர்கள் தவறு. அது சரியான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அல்ல. உங்களுக்கு ஒரு காரியம் உங்க வீட்டிலேயோ உங்க சொந்த வாழ்க்கையிலேயோ ஒன்றை நடத்தணும் செய்யணும் பேசணும் என்று இருக்கும் பொழுது அதற்கு ஆலோசனை தேவனிடத்திலிருந்து வரும். முதலாவது ஜெபிக்கணும், இரண்டாவது ஊழியரை அணுகணும். கர்த்தர் ஆலோசனைகளை கொடுப்பா. இப்படித்தான் ஆவியானவர் நம்மை நடத்துவா. ஒருவேளை அது துன்பத்துக்கு பாதையாவில் இருக்கலாம், நீங்க போற பாதை அதுக்கு சோதனை பண்ணுங்க, கஷ்டமான பாதையோட இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணி ஒரு வேலை கிடைக்குதுங்க, ஆனா அந்த வேலை பண்ண பயங்கரமான நெருக்குதல் இல்லை. என்னங்கிறது ஜெபம் பண்ணோம், ஊழிக்கார பார்த்தோம்,
ஆலோசனை பெற்று அந்த ஒரு வேலை தான் உங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. அப்ப ஆலோசனை கொடுத்தாரு எல்லாமே செஞ்சு இவ்வளவு நெருக்கமாகுது. கவலைப்படக்கூடாது. அந்த நெருக்கத்தின் பாதையிலே கத்தர் உன்னை ஏதோ ஒரு மகிமையில நடத்த போகிறார். சோர்ந்து போகக்கூடாது. ஆவியானவர் கரெக்டா நடத்துவார். அவர் நடத்துகிற பாதை விசாலமா இருக்காது. நல்லா கவனிங்க. வசதியா இருந்ததா வாழ்க்கை, வசதி இல்லைன்னா என்ன லைஃப்? அப்படி இல்லை. உனக்கு வசதி இருக்குதோ வசதி இல்லையோ என் தேவன் என்னோடு இருக்கிறார். இதுதான் வாழ்க்கை. ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் நம்ம வந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்துருக்கோம். அப்ப கபடற்றவர்களாய் நடத்தின ஆவியானவர் எப்பொழுதுமே இனி நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையிலே அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் வந்து எருசலேமுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் சொல்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:22 பாருங்க. இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு நான் போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். அங்க என்ன நடக்கும் போது அவர் தெரியாது. ஆனா அவருக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், கட்டுண்டவனாய் நடத்தப்படும். ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆவியானவர் கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையில நான் போறேன். இந்த நம்பிக்கை தாங்க இன்னைக்கு நம்ம கூட. இன்னைக்கு இந்த நம்பிக்கையில யாருமே இல்லை. எல்லாம் மொபைல் எடுக்கிறது, இதை பாக்குறது, ஏதோ 10 மெசேஜ் எவனும் அனுப்பிச்சிருப்போம். வேதத்தை நம்பி ஏதோ ஜென்ரலாம். நல்ல ஒரு செய்தி இருக்கு. என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சாங்க. அப்ப இது நடக்கும் நினைக்கிறேன். குருட்டாட்டமான வழிகளில் நடக்காதீங்க. தயவு செய்து உன் தேவன் என்ன சொல்கிறார், ஆவியானவர் எப்படி நடத்துகிறார், இதிலே நீங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆவியானவர் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் தான் சிம்சோ. இது தெரியாத ஆளே இல்லை. பாடங்கள் கூட வந்துடுச்சு ஸ்கூல்ல சில இடங்கள்ல. அந்த சிம்சன் பாருங்க, அவன் தெரிந்து கொள்ளப்பட்டது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது, கருவில் இருக்கும்பொழுது தேவன் அவனை எல்லாவற்றையும் தயார் பண்ணது எல்லாம் தேவன் அவனுடைய ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தான். ஆனா இவன் யார் வழியில நடந்தான், சொந்த புத்தியில நடந்தது. என்ன பாருங்க, நியாயாதிபதிகள் பாருங்க 13:13 நியாயாதிபதிகள் 13:25 பாருங்க. அவன் சோரோவுக்கு எஸ்தாமோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். நல்ல வழியில போறதுதான் ஏவி இருக்கிறார். ஆனா இவன் புத்தியில பாருங்க, ஆவியானவருக்கு செவிடாம இவன் சொந்த இஷ்டத்துல இவன் நடக்க ஆரம்பிச்சான். என்ன தெரியுமா நடந்தது? அடுத்த வசனம் 14 பாருங்க. மணிகள் 14:14 முதல் வசனம். பாருங்க, அவன் போய் ஒரு வேசியை கண்டான். கண்டான் என்று சொல்லுங்க. ஆவியானவர் ஏவத்துங்கிறது அவர் நடத்தின விதம் வந்து இதோ சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு இடத்துக்கு போகும்படி சொல்றாரு. அவன் அங்க போகாம அவன் இஷ்டத்துக்கும் மனசுல பட்டதும் கண்ணில் காக்கிறமான இடத்துக்கு அவன் போறான். இப்ப அங்க போய் யார பார்த்தா, ஒரு வேசியை பார்த்து அதுல விழுந்துட்டான். அதை விட்டுட்டு அந்த பண்ண அடுத்து இன்னொரு இடத்துக்கு போறான், இன்னொரு பொண்ணு போறான், அதே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறான். தெலிலா என்ற ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவருடைய வாழ்க்கையே சுக்குநூறா போயிடுது. வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நிலைமையில பாத்தீங்களா? ஆவியானவர் நம்மை நடத்த இடம் கொடுக்க வேண்டும். வாசிங்க, இதோ சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பார்க்கலாம். 63 சங்கீதம் 2 வசனம். இப்படியே
பரிசுத்த ஸ்தலத்தை உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு வந்தார்? அவருடைய வழிகளை காண்பதற்காக, அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்காகத்தான். தாவீது சங்கீதத்திலே சொல்கிறார், இதோ பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்தேன். எத்தனை பேர் இன்னைக்கு இன்னைக்கு ஆராதனைக்கு வரும்பொழுது என் தேவனை நான் பார்க்கணும்னு ஆசையோடு நம்ம வந்தோம். உண்மையா சொல்ல டைம் ஆயிடுச்சு, 7:30 எல்லாம் போயிட்டாங்களேன்னு போனேன். நிறைய பேர் இவருக்கு சண்டே போகலன்னு பண்றது, லீவு நாளா போச்சு போய்தான், இல்லைன்னா அவர் கிறிஸ்டியை வந்து போன் பண்ணி ஞாபகம் கேட்டுருவாரு. கஷ்டமானதா எங்க சகோதரி தெரிஞ்சு ஃப்ரெண்ட் அவங்களும் கேட்டுருவாங்க. இப்படி பல காரணங்களுக்காக தெரியாம சர்ச்சு போடையா வேணாங்க. அந்த காரணத்துக்காக தயவு ஒரு காரணம் சங்கீதக்காரர் வந்தாங்க. எதுக்கு வந்தாரு? தேவ ஸ்தலத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை பார்க்க ஆசையாக வந்தார். இங்க எப்படிங்க அவரை பார்க்கறீங்க? நீங்க கேள்வி கேட்கிற எப்படி அவரை பார்க்கறீங்க? அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணரணும். எத்தனை பேர் உணர்றீங்க நீங்க? எத்தனை ஆராதனைகளுக்கு வந்திருக்கிறோம், எத்தனை பேர் பார்க்கறீங்க? அது வந்து அதுதான் அவரை பார்க்கறது, அவரை பார்க்க. ரெண்டாவது, அவருடைய வல்லமையும் மகிமையும் நான் கண்டேன்னு சொல்றார். தேவ வல்லமை எவ்வளவு பெரிது தெரியுமா உங்களுக்கு? வசனத்தினால் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த அவருடைய வல்லமை வார்த்தை அனுப்பினார், வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. உடனே என்னாச்சு? என்னாச்சு? வெளிச்சமே வந்தது இந்த பூமிக்கு. அவ்வளவு பெரிய வல்லமை இருந்த தேவன் தான் இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வல்லமையை இன்னைக்கு நாம் பார்க்கணும், அதை உணரணும், பெற்றுக்கொள்ளணும். அதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருது. இப்ப ஆவியானவர் சரியான வழியை நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார். இனி அந்த மாதிரி நோக்கத்தோட வருவோமா நம்ம? இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை நான் போறேன், இல்ல வேற நாள் ஜெபத்துக்கு போறேன், எதுக்கு? அவரை முதலாவது பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும். வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து என்ன வச்சு கொடுக்க பிரச்சனை தான் வருது. ஏன்னா சமாதான கேடுகள் உண்டான வார்த்தை அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவர் நிறைவானவர் உள்ள இல்லை. இன்னைக்கு தேவையில்லாத பேச்சு தான் சமாதான கேடுகள் நிரம்பி வந்துருது அவர் வழி இல்லாத பொழுது. ஆகவே அவரை பார்க்க ஆசைப்படணும். இரண்டாவது, வல்லமை மகிமை நாம் பெற்றுக்கொள்ளும். இதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. ரெண்டு குறிப்பு தான் முடிச்சிருக்கிறேன். ரெண்டு, முதலாவது ஏன் ஆவியானவர் நம்மை புதிய ஏற்பாட்டை எப்படி நடத்துறாரு? கபடற்றவர்களாய் நாம் வாழணும். ரெண்டாவது, ஒரு நல்ல ஒரு வழியில, முழு மகிமையான ஒரு வழியில நாம் நடத்தப்படணும், சரியான வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவதாக, ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டில் ஏன் கொடுக்கப்படுகிறார் பார்க்கலாமா? மூன்றாவது, லூக்கா 12:12 வசனம் உங்களுக்கு போதிப்பார் என்றார். அதாவது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களை மூப்பர்கள் சங்கத்தில் கொண்டு போய் விடுவாங்க, உங்களை இந்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, எதை பத்தி பயப்படாத, போற இடத்துல நீ என்ன பேசணும், நீ என்ன பதில் சொல்லணும் அவங்களுக்கு, அவங்களை குறித்து ஆவியானவரே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பிள்ளைக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு 2 நாளா 3 நாளா குளிர்ஜரம் வந்துருக்கு. ஐயோ நாங்க போனா என்ன பேசுது, ஐயோ அங்கே போனா என்னென்ன கேள்வி கேட்போம் அவங்களுக்கு தெரியல. அதுக்கு பெரிய பெரிய புக்குகள் எடுக்கிறது, இன்டர்நெட்டை ஓபன் பண்ணி இதை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ரொம்ப பயமாக்குது. என்ன கேள்வி கேட்போம் அவங்களுக்கு தெரியலையே. மகனே மகளே, நல்ல கவனி, நீ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, அது சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், வாழை பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீ ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நீ என்ன பேசணும், அவங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கணும்,
என்ன பதில் கொடுக்கணும் பயப்படாது. அதுக்குதான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவர் போதிக்கிறாரா உங்களுக்கு? அவர் போதிக்கிறார். பல பேர் பல கேள்விகள் கேட்பாங்க சமுதாயத்தில். நாம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மகிமையான கர்த்தருடைய வழிநடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆவியானவர் போதித்துக் கொடுப்பார். நீ பயப்படாத, எதை குறிச்சு கவலைப்படாத. ஒரு பிள்ளை, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நினைக்கிறேன், வேலூர்ல திருமணம் ஆனது. அந்த பிள்ளை எப்போ நல்ல பிரசுத்தமான பிள்ளை, சேர்ச்சிகளும் ஒழுங்காக வரும், வேதத்தில் நம்பர் ஒன்று. திருமணம் ஆகி மாப்பிள்ள தன் கணவன் வீட்டுக்கு போகும். அப்போ போகிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை தனியா அவங்க அம்மா கூட அப்பா கூட வந்து சந்திக்கும் பொழுது, ஊழியர்கள் எங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது கொஞ்சம் பயமா தான் இருக்குதாங்க. என்னமா பயம்? இல்லை, நாளைக்கு திருமணம் ஆகிட்டு நான் போற வீடு எனக்கு புதுசு, அங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு புதுசு. எங்க வீட்டுல பாருங்க, எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. நான் என்ன வேணா பேசுவேன், ஜாலியா இருப்பேன். அங்க போனா என்ன தெரியும் தெரியும். அப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை இதுதான், மங்களை பயப்படாத. நீ போற வீடு புது வீடா இருக்கலாம், ஆனா நீ போகும்போது கூடவே ஒருத்தர் கூட்டு போக போறிய. அவர் புதியவர் அல்ல. யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பேச வேண்டியவைகளை, நடக்க வேண்டியவைகளை, சொல்ல வேண்டியவைகளை அவர் உங்களுக்கு போதித்து சொல்லிக் கொடுப்பார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இதுதான், இதை நம்பணும் இன்னைக்கு. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்படி ஜபம் பண்ணி உங்க வாழ்க்கை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வு பெரியவர்கள் அவங்க இன்னைக்கு நாலு பேர் கூட்டிட்டு நல்லவங்க பேசுறோம். ஒரு கதையில ஆரம்பிச்சு எத்தனை கதையில போய் முடிக்கிறோம் இல்ல? எல்லாம் கடந்தது பேச்சுல தான். இன்னைக்கு சபையோட கெட்டு போகாத பேச்சுல தான் அநேக சபைகளை பாருங்க. பிரச்சனை வந்துருது, பிரிவினை வந்துருது. பத்து பிரிவா பிரிஞ்சிடறாங்க இன்னைக்கு சபைகள். நான் பார்த்திருக்கிறேன். ஏன்? பேச்சு, தேவையில்லாத பேச்சு. நீதிபதிகள் 10:19 பாருங்க. நீதிபதிகள் 10:19 வேதம் என்ன சொல்லுது? ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். புரிஞ்சுதா அந்த வசனம் உங்களுக்கு? சொற்களின் மிகுதி அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பேசுறது, லூஸ் டாக், பேசினே இருப்பான். போன வாரம் நான் வெள்ளூர் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், காட்பாடுல இருந்து பெங்களூருக்கு. எனக்கு முன்னாடி சீட்ல ரெண்டு பேர் எங்கிருந்து வந்தாங்களோ தெரியும். நான் அங்கிருந்து பார்த்து வரங்க, நான் பொய் சொல்லல, நடந்ததை சொல்றேன். அவங்க வந்து ஹிந்தி பேசுறவங்க, பேசினேங்கிற ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கேட்பாங்க. நம்புறீங்களா நீங்க? நான் கண்ணால பார்த்துட்டோம். அது என்ன பேசுவோம் நமக்கு தெரியல. இப்படி இருக்கக்கூடாது, பேசணும். பேசாம இருக்கிறதுக்கு தயவு செய்து அது வேற மாதிரி போய் முடிஞ்சிருக்காங்க. பேசணும், ஆனால் தேவன் ஏவுகிறபடி நாம பேசணும். நீதிபதிகள் 10:19 சொற்களின் மிகுதி பார்த்தீங்க, பேசுறது நிறைய பேசுறது சொற்களின் மிகுதி. அதுல ஏதாவது ஒரு இடத்துல என்ன இருக்குமா? பாவம் இருக்குமா? நிச்சயமா. வேதம் சொல்லுங்க, நான் சொல்லல,
ஆண்டவராக ஆவியாளர் எழுதி வச்சிருக்கிறாரு. பேசும்போது ஜாக்கிரதையா பேசு. நீ பாட்டு நான் சொல்றதெல்லாம் நியாயம், நான் சொல்றதெல்லாம் நல்லது. பார்த்தேன், நான் எவ்வளவு பெரிய மனுஷன், நான் சொல்றது கேட்க காலத்துக்கு பார்த்தேன் நினைச்சு பேசுறேன். லிமிட்டா பேசு, தேவையானதா பேசு, அர்த்தமானத பேசு. இதுதான் போதனை. ஆகவே இப்படி பேச வைக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஒன்று கொரிந்தியர் 15:33, ஒன்று கொரிந்தியர் 15:33, அதுல பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கு இந்த வார்த்தை. மோசம் போகாதவர்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எதை கெடுத்துருதான்? நல்ல ஒழுக்கங்களே கெடுத்துருந்தான். ஆகாத சம்பாஷணை என்ன தெரியுமா? ஆகாத பேச்சு. இன்னைக்கு பேருங்க போன்ல பேசும்பொழுது ஒரு 5 நிமிஷம் நல்லதான் பேசுறோம், அதுக்கப்புறம் பேசுறது ஒண்ணுமே இல்லை. அதர் எண்ணுங்கிறவங்க சொல்லு நெக்ஸ்ட் என்ன, வேற என்ன, வேற என்ன, வேற ஏதோ கதைக்கு மாறுதான் பேச்சு. நேற்று பார்த்த சீரியல் கதை, இல்லாத கதை, பொல்லாத கதை, அந்த பொண்ணு கதை, இந்த பொண்ணு கதை, அந்த பொண்ணு கதை, இந்த பையன் கதை, என்னடவோ பேச்சு. எங்க போய் முடியும் தெரியுமா? நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து விடுகிறது, வாழ்க்கையே கெடுத்து விடுதாங்க. எவ்வளவு ஆபத்து பாத்தீங்களா? ஆவியானவர் துணை இல்லாமல் பேசுவது ஆபத்திலே முடித்து விடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் அதுதான். குடும்ப வாழ்க்கை பிரிவதற்கு காரணம் அதுதான். தேவையில்லாத பேச்சு கடவுள் மனைவி பேசுவோம், நல்லதை பேசுவோம், அன்பின் காரியங்களை பேசுவோம், தேவனுடைய அன்பின் காரியங்களோடு பேசுவோம், உறவுகள் மேம்பட பேசுவோம், குடும்ப முன்னேற்றத்துக்காக பேசுவோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பேசுவோம். இப்படி பேசினா எங்கேயுமே பிரச்சனை வரும். தேவையில்லாதெல்லாம் ஏன் கொடுப்பாரு? இப்போ குப்பையை கூட்டுருக்க, வீடு கூட்டுருக்கலாம் இல்லை, வீட்டில் தினமும் இருக்கிறீங்க, அந்த குப்பையை கூட்டி என்ன கொண்டு போய் கொண்டிருக்கீங்க? பெரிய கேள்வி கேட்டேன். அது மறுபடியும் எங்க வந்துடக்கூடாது? இங்க வரக்கூடாது. அதே தான் இந்த குப்பையான காரியத்தில் டஸ்ட்பின்ல தான் இருக்கணும். அதுக்கு இடம் அதுதான். உள்ளத்துல வந்துடக்கூடாது, குப்பை பேச்சு வந்துடக்கூடாது. ஆகவே மூன்றாவது குறிப்பு, நாம் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்துவார், போதித்து நடத்துவார். நான்காவதாக ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? இதோ அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:19 Acts 10:19-20. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே நிற்கிறார்கள் என்று சொல்றாரப்போ. அந்த ஏதாவது கொர்நேலியும், நான் சம்பவத்தை சொல்லிடுறேன், நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கிட்ட அதிகாரம் தான். கொர்நேலியும் அவர் ஒரு படை தளபதி, அவர் வீட்டில் வந்து ஒரு ஜப கூட்டம் நடத்த போறாரு. சொந்தக்காரர்கள் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் உட்கார வச்சு, அப்போ ஆவியானவர் சொல்றாரு, இதோ ரெண்டு பேர் அனுப்பு, இந்த தெருவில் இந்த வீட்டில் பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரை நீ அழைத்து கொண்டு வா என்று அனுப்புறார். இந்த ரெண்டு மூணு பேர் போறாங்க பேதுருவை தேடி. அங்க போனா பேதுருகிட்டே ஆவியானவர் பேசுறார். என்ன பேசுறாரு? கொர்நேலியுடைய ஆட்கள் வர்றாங்க, நீ தைரியமா போ அவங்க வீட்டுக்கு, நீ அந்த பெரிய வார்த்தை பேசு அப்படின்னா. சரி, இப்போ பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் ஆண்டவர். என்ன தரிசனம் தெரியுமா? இதோ அநேக ஒரு பெரிய அது வந்து இறங்குது, அதுல பல மிருகங்கள் இருக்குது, நீ அடித்து புசின்னு சொன்ன. இப்போ பேதுரு சொன்னாரு, தீட்டானதெல்லாம் நான் சாப்பிடறதில்லை. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சத நீ தீட்டுன்னு சொல்லாத என்று சொல்லி, இதோ உன்னை மனுஷர்கள் தேடி வந்திருக்கிறாங்க பாருங்க வீட்டில். கரெக்டா பாருங்க, இந்த தரிசனம் முடிஞ்ச உடனே ஆவியானவர் வீட்டுக்கு முன்னாடி மக்களை பாருங்க, கொர்நேலியுடைய ஜனங்களை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். இப்போ ஆவியானவர் பேசுறார். 20 பாருங்க, 20. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போ.
சந்தேகம் அங்கே வரக்கூடாது. நீ நல்லா ஜபம் பண்ணி ஊழியர்களோட ஆலோசனை கேட்டு நீ நடக்கலையா, தைரியமா செயல்படு. திருமண வாழ்க்கையின் காரியமா இருக்கட்டும், சொந்த பிசினஸ் காரியமா இருக்கட்டும், காரியமா இருக்கட்டும், தைரியமா செயல்படலாம். சந்தேகப்படக்கூடாது. நீங்க அநேக சந்தேகப்படுறதுலயே விழுந்துடுறாங்க. ஐயோ இது நல்ல ஆலோசனையா இருக்குமா, நான் தெரியல போறோம் நடக்குமா தெரியல. கடைசியில பாருங்க, சந்தேகப்படுறதுனால அப்படியே ஆயிடுது நிறைய பேர். நீங்க சந்தேகப்படாமல் அதில் ஈடுபடும். ஆவியானவர் நடத்துதலை கேட்க இப்ப அங்க போயிட்டு பாருங்க. அவங்க வீட்டுக்கு போறாரு பேரு. அந்த இடத்துல இவர் போயிட்டு பிரசங்கம் பண்ணாரு. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு 40-44 வசனத்தில் பாருங்க, பேரு இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அங்க உட்கார்ந்திருந்த எல்லாருமே ஒற்றப்பட்டார். அந்த புறப்படுறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஒரு குழப்பம் இருந்தது. என்ன இருந்தது? ஒரு குழப்பம் இருந்துச்சு. என்னடா ரெண்டு பேர் நிக்கிறாங்களே, நரிசல் வேற ஏதோ வந்தது, ஒரே குழப்பமா இருக்குது, போலாமா வேணாம். இன்றைக்கு இதேதான் குழப்பத்தின் நேரத்தில். அருமையான சகோதரன் சகோதரியே, உங்களுக்கு குழப்பமெல்லாம் வந்துருக்குதா இல்லையா? இந்த கேள்வி பாருங்க, குழப்பமெல்லாம் வந்துருக்குதா இல்லையா? நிறைய வரும். முக்கியமா வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நிறைய குழப்பம். தங்கள் வாழ்க்கை தெரிந்து கொள்வதற்கு குழப்பம், படிப்பை தெரிந்து கொள்வதற்கு குழப்பம். பியூ செகண்ட் முடிச்ச உடனே டிகிரி போகும்போது என்ன படிக்கிறது? அங்கேயும் ஒரு குழப்பம். நிறைய பேர் இப்படிப்பட்ட குழப்பம் வருது. வேலைக்கு எந்த மாதிரி வேலைக்கு? பல குழப்பங்களில் இன்றைக்கு நடத்தப்படுகிற நமக்கு தேவ ஆவியானவர் அந்த குழப்பங்களை நீக்கி வசனத்தின் வழியாக நம்மை சரியாக நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பார்த்தவர்களே, இன்றைக்கு நாம் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும், நடக்க வேண்டும். ஆகவே நான்காவது குறிப்பு என்னது? குழப்பமான நேரத்தில் ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றிலும் வழிநடத்துவார். ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 20:23, அப்போஸ்தலர் 20:23, நான் சீக்கிரமா வேகமா சொல்றேன், குறிப்பாக சொல்றேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்து. அதாவது பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆவியானவர் உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன தெரியுமா? உனக்கு கட்டுகள் உபத்திரவங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை உங்களுக்கு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? என்ன ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் கஷ்டமா, என்ன ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் கஷ்டமா, பிறந்ததுலேருந்து கஷ்டம் தான் அப்படியே நிச்சயம் நம்ம தான் போக முடியும். அன்பாந்தவர்களே, கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே தேவன் ஒரு மகிமையிலே நடத்த போகிறார் என்றார். அது அதுவெல்லாம் முடிவு, வாழ்க்கை முடிவு. அந்த உபத்திரவம் கட்டுகள் எல்லாம் முடிவு, அந்த நெருக்கங்கள் வாழ்க்கையின் முடிவு. அந்த நெருக்கத்திற்கு பின்பாக பாருங்க, ஒரு மகிமையிலே தேவன் நடத்துவார். ஆண்டவராக இயேசு பயங்கரமாக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் மூன்றாவது நாள் என்ன நடந்தது? உயிரோடு. இந்த மகிமை தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வந்துச்சா கவலைப்படாது, ஆவியானவர் அடுத்த கட்டத்தை கொண்டு கொண்டு போக போற. ஒரு சகோதரர் போன வாரம் மெயின் சர்ச்சில் ஒரு சாட்சி சொன்னார். நான் பயங்கரமா ஒரு வருஷம் அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறேன். பயங்கரமான நெருக்கம் இல்லை எங்கள் டீம்ல. எனக்கு இருந்த நெருக்கத்து மாதிரி யாருக்கு இருக்காது, அவ்வளோ நெருப்பு. ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பினேன், வசனத்தை படிப்பட்டேன். இந்த நெருக்கத்தின் பாதையில எனக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு மகிமை செய்யறாரு. ரொம்ப சின்சியரா அவர் வேலை செய்யறாரு. பயங்கர நெருக்கலாம் வேலை விட்டுட்டு போயிடலாம் நினைவுபட்டார். அப்ப ஆலோசனை வரும்போது நாங்கள் சொல்லுவோம், இல்லை அவசரப்படக்கூடாது, இந்த நெருக்கத்தின் பாதையை கருத்தர ஏதோ ஒரு மகிமை நடக்க போகுது. போன வாரம் அவர் வந்து சொன்னார் சாட்சி, நீங்க சொன்னது
கர்த்தர் அப்படியே செஞ்சிட்டார். எனக்கு பெரிய ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. கைகளை தண்டி அறிவிக்க சொல்லுங்க. பெரிய ப்ரமோஷன் வந்துட்டு தான். இப்போ சம்பளம் கூடுதல் அது வேற, ஆனால் அந்த ப்ரமோஷனுக்காக எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க. ஆனால் இவர் கேட்காம இவருக்கு அந்த ப்ரமோஷன் கர்த்தர் கொடுத்து வச்சுட்டார். அப்போ நடத்தின பாதை எப்படி இருந்துச்சு? நெருக்கம், கட்டுகள், உபத்திரவம், இதுதான். இன்னைக்கு உங்க எத்தனை பேர் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அனுபவத்துல போய் கொண்டிருக்கிறீங்க? நம்புங்க ஆண்டவரே, ஆவியானவர் நம்புங்க ஆண்டவரே, இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆனா அதை மட்டும் நிறைய பேர் புலம்பு எடுக்கிறோம். தோத்திரம் சொல்லுங்க நிறைய. ஏன் ஆறு காலையில் ஆறுலேருந்து ஏழுக்கு ஜபம் வைக்கிறாங்க? உங்களை ஆவியானவர் நல்வழிப்படுத்தி நடத்துறதுக்கு தான் இந்த ஜபம் நடக்குது. அவர் பேருக்காக அல்ல. நீங்க வந்தாலும் வரலாறு ஜபம் நடக்கும். தேவனை கிரி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேடுகிறவர்களுக்கு தான் அவர் கிருபை செய்வார். ஒரு வாரமா நான்
வேலையை போகிற பகல என் வேலையை நல்லா செய்யல, எனக்கு தலைவர் எங்க போச்சுன்னே தெரியல. அப்போ எப்படிமா போச்சு? அவங்க சொல்றாங்க, என் ஆவியானவர் என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஊழிக்காரங்க எத்தனை பேரும் ஜெபிச்சுக்கலாம், அதனால இல்ல ஊழிக்கிறது வேலை, அவங்க கடமை ஜெபிக்கணும். ஆனால் அவங்க விசுவாசித்தார பாத்தீங்களா, அதனால அவங்க பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள ஆவியானவர் வந்துட்டாரு. பாருங்க, இதுதான் வாசித்தோம், ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்தார். இனிமையான புலமைகள பிரச்சனை நடந்தார், அவையானவரே முதல்ல கூப்பிடணும், ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்ணணும். அவர் தான் அவையானவரே என் பலவீனத்திலே உதவி செய்ய வந்தவரே. வாங்கப்பா வாங்கப்பா, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பலவீனம், என் மகனை சொந்த சரீரத்தில் பலவீனம், நீங்க எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு பலத்தை தாங்க. கேளுங்க, கர்த்தர் வழிநடத்துவார். ஆறு குறிப்பு நிறைய இருக்குது, இன்னும் விட்டா அவரை விட மாட்டார். ஆகவே இந்த ஆறு குறிப்பு மனசுல வச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பெந்தெகோஸ்து நாளில் நம்மை நினைவு கூறும்படி செஞ்சிருக்கிறார், நம்மை கவடற்றவர்களாய் மாற்றுகிறார். அது கேளுங்க. ரெண்டாவது, ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நடக்க வைக்கிறார். மூன்றாவது, நாம் என்ன எந்த இடத்துல என்ன பேசுகிறோமோ அந்த காரியங்களை பேச வைக்கிறார். நான்கு, குழப்பத்திலே இருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த குழப்பத்திற்கு உண்டான பதிலை அவர் கொடுக்கிறார். ஐந்தாவது, ஆவியானவர் வரும் காரியங்களை குறித்து நமக்கு எப்பவுமே அறிவிப்பார். ஆறாவது, பரிசுத்த ஆவியானவருடைய பலவீனங்களை அவர் எல்லாவற்றையும் உதவி செய்வார். கண்களை மூடுவோமா? எனக்கு திருப்பத்தி, இந்த திருப்பத்தி என்றால் நம்ம எல்லாம் வேடிக்கையாக எடுப்பதல்ல. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க வார்த்தை தான் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு எழுச்சி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வசனத்துக்கு வழியாக நான் அமைதியாக வந்து மௌன மகிழியாக நான் இருக்கிறது இருந்தது போதும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாம் மௌனமாவே இருந்து பழகிட்டேன் ஆண்டவரே, நான் பேசுவோம் உங்களோட, எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆவியானவர் எனக்கு வேணும், வாஞ்சிக்க. ஆவியானவர் எனக்கு வேணும், வாஞ்சிக்க. தயவுசு அவருடைய வாஞ்சி நமக்குள் வந்தால் போதும், அவர் வாஞ்சி நமக்குள் வந்தால் போதும். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக வாஞ்சியா நிற்பார், வைராக்கியமாய் நிற்பார், வைராக்கியமாய் நிற்பார். யாக்கோபு 4:5 வாசிக்கிறமல்ல, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? உங்களுக்காக ஒருத்தர் வைராக்கியம் இருக்கிறாருங்க. சொந்த கணவன், சொந்த மனைவி, சொந்த அப்பா அம்மா, பெற்றோர்கள், இவங்கள உங்களுக்காக வைராக்கியமா இருக்கு, அவங்களும் அன்புக்காக நிற்பாங்க. ஆனால் வைராக்கியமா உன்னை வாழ வைக்கிறது, நிக்க வைக்கிறது ஒருத்தர் தான், யார் தெரியுமா? ஆவியானவர் உனக்காக வைராக்கியமா இருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எனக்கு நல்ல உணர்வுகளை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த உணர்வுகளை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தயவுசு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அதை விட்டு விடுகிறவன் ஏதோ வாழ்வு பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாள் ஏதோ கைகள் அதிகமாக தட்டி பாடல் பாடி ஏதோ எகிரி குதிச்சு ஆடி அதுல அந்த பெந்தெகோஸ்தே பரிசுத்தாமே அனுபவம், உணர்வு அடைதல் தான் பரிசுத்தாமே அனுபவம். இன்னைக்கு அந்த உணர்வுகளை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு வார்த்தை மொழியாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிக்கலாமா? தொடர்ந்து ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய போதகிறவர்கள் டேவிட் ஜீசஸ் என்ற ஒரு தலைப்பில் 4 நிமிஷம் தயவுசெய்து காலையில ஆவியானவர் இடம் கொடுத்த அந்த வார்த்தை கேளுங்க. நீங்க தயவுசெய்து அனுமதினமும் கேளுங்க, அந்த வார்த்தைகளை கேட்டு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர்கள் நிச்சயம் நடத்துமா? அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அவர்கள் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களோடு பேசுவோம். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று எத்தனை பேர் உணர்றீங்க? கர்த்தர் அவர்களை நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன், இந்த வேளையிலானவரே இன்னைக்கு இந்த பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக இதோ உறங்கிக் கொண்டிருந்த எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தின் நிலைமைகளை தட்டி எழுப்பி
இனி வாழ்ந்த ஆவியானவருக்காக வாழ்வோம். இயேசு ராஜா எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த தேற்ற வாகனை நாங்கள் பெற்று வாழ்வோம் என்ற அந்த முடிவோடு நான் வாழ்வேன் என்று முடிவெடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த பந்தியை உண்மை மொத்தமாக பங்கு பிள்ளை கர்த்தர் உதவி செய்ய தேவ கரம் வழிநடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பங்கிக்குள்ளார்கள் செல்வோம். வளர வேண்டும் என்பது அந்த விருப்பமாக இருக்கிறது. அதனுடைய பெண்படி வளர